ராகவா போன் எடுறா என்னாச்சு போன் எடுக்கல இவ்ளோ பெரிய மச்சான் அதட்ட அவன தனியா போட்டுட்டீங்களே அந்த பொண்ணு வீடு தெரியுமா தெரியும் இவன சீக்கிரம் ஓட சொல்லுங்க ஏய் சீக்கிரம் போடா அவன் இன்னும் போன் எடுக்கல நெலுங்கமா சூரிக்கு ஒரு போன் நான் தான் சொல்லிட்டு இருக்கல ராகு ரொம்ப சீரியஸா இருக்காரு நீங்க இப்ப போன் பண்றீங்க பதட்டப்படாதமா சூரிக்கு ஒரு போன் பண்ணிக்கிறேன் ராகு அடிபட்டு கிடக்குறாரு நீங்க போன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் ஐயோ நான் எப்படி சொல்ல புரிய வைப்பேன் சூரிக்கிட்ட கேட்டு தான் அனுப்புவேன் ஏய் நான் சொன்னா கேட்க மாட்டீங்க ஏய் இவனோட கிட்ட வந்தீங்க இவதான சதரி போய்டும் துப்பாக்கி கீழ போடுங்கடா நந்தினி வீடு தானே இதுதான் அப்புறம் ஏன் லோக்கா இருக்கு தொடுங்க என்ன சூரி ஷாக் ஆயிட்டியா மனுஷங்க தப்பு பண்றது சகஜம் நீயும் தப்பு பண்ண அந்த தப்பு என்னன்னு தெரியுமா உன் தம்பி ராகவ ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து நான் அவளை லவ் பண்றேன்னு சொன்ன உடனே அவ யாரு என்னன்னு எதையும் விசாரிக்காம சம்மதிச்சிட்ட என்ன பண்றது ராகவ மேல உனக்கு அவ்வளவு உயர் அவ அவசரப்பட்டு லவ்ல விழுந்துட்டான் இப்போ உன் தம்பியும் உன்னோட லவரும் என் கஸ்டடியில இருக்காங்க எப்படி இருக்கிய மாஸ்டர் பிரைட் பெர்ஃபெக்ட் பிளானிங் நான் இப்படிதான் இருக்கணும் போறம்போக்கு பொம்பளைய வச்சு சீப்பா டிராமா ஆடி இருக்க நீ எல்லாம் ஒரு ஆம்பளை இதுக்கு பேரு மாஸ்டர் பிளான் ஏய் ஸ்டீஃபன் இப்ப கூட உனக்கு சவால் விடுறண்டா நீ உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தா உனக்கு தம் இருந்தா உன் ஆட்டத்தை என்கிட்ட வச்சுக்கோ நீயா நானு பாத்துருவோம் அது அதுட ஆம்பளைக்கு அழகு சாரி நீ ஆளை கூட்டிட்டு வா நான் உன்னோட ஆளுங்களை கூட்டிட்டு வரேன் அதுக்கப்புறம் ஒரு கேம் ஆடுவோம் அதுல நீயா நானு முடிவு பண்ணிக்கலாம் என்ன முடிவு பண்ணிக்கலாம்
நீ சாக போறது என் கையால தான்டா. உன் அண்ணனுக்கு தைரியம் ஜாஸ்திடா. இருந்தாலும் அவங்ககிட்ட என் ஆள் ஒருத்தர் தான் இருக்கான். இங்க நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க. எக்ஸ்சேஞ்சுக்கு ஒருத்தர் போதும். உங்கள ஒருத்தர் சாக போறீங்க. யாரு சாக போறீங்க? இதுல ஒரு புலட் தான் இருக்கு. உங்கள யாருக்கு அந்த பாக்கியம் நீங்களே டிசைட் பண்ணுங்க. நீ என்ன ஷூட் பண்ணிட்டா ஏ ஆளுங்க அண்ணிய சின்ன பின்னமாக்கிடுவாங்கன்னு உனக்கே தெரியும். சீக்கிரமா ஷூட் பண்ணிக்கோ. ஓ அண்ணி அழற. கம் ஆன் ஷூட். கம் ஆன் ஷூட் ஐ சே. என்னடா பாக்குற? இந்த ஒரு புல்லட்டை வச்சு நான் உன்னையே தூக்கிருப்பேன். ஆனா என் கையால நீ சாக கூடாது. என் அண்ணன் கையால தான் உனக்கு சாவுன்னு எழுதி வச்சிருக்கணும். விருந்தாளிக்கு பிறந்தவன. இதுவரைக்கும் என் அண்ணன் எதுலையும் தோத்தது கிடையாது. ஆனா என் மேல இருக்கிற பாசத்துல அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிக்காம ஓகே பண்ணாரு. ஆனா அவ எனக்கே துரோகம் பண்ணா. அதனால நானே அவளை தூக்கிட்டேன். ஹாப்பி ஓகே அண்ணே. நான் போறேன். அண்ணனை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. வாடா. என்ன என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஷூட் பண்ண சொல்லு. வா வா ஷூட் பண்ண சொல்லு. ஷூட் ஹிம்.